இரண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. பவுல் அப்போஸ்தலன் அநேக கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஒரு திருச்சபைக்கு காணப்பட வேண்டிய குணநலன்கள், ஒரு திருச்சபை ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் மேல் பற்றுதலவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியங்கள் உள்ளடக்கி அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கையினால் எழுதப்பட்ட கடிதம் அல்ல, நீங்கள் எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மனிதர்களை பார்த்து இங்கே பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள் சொன்னால், அன்றைய தினத்திலே அநேகர் சுவிசேஷத்தை கலப்பாய் பேசிக்கொண்டு வந்திருந்தார்கள், கள்ள உபதேசங்களை பேசினார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் அப்படி பேசவில்லை, கலப்பாய் பேசவில்லை, துப்புரவாய் சுத்தமான சுவிசேஷத்தை பேசுகிறோம். அப்படி நாங்கள் பேசுகிறோம் என்பதற்கு எங்களுக்கு வேறு யாரிடத்திலிருந்தாவது ஒரு நிருபம் உங்களுக்கு அனுப்ப வேண்டுமா, நாங்கள் சுத்தமானவர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி கடிதம் நிருபம் அனுப்ப வேண்டுமா என்று அப்படி ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு சொல்லுகிறார். தேவையில்லை, காரணம் நீங்களே எங்களுடைய நிருபம் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை காண்கிறவர்களே நாங்கள் சுவிசேஷ துப்புரவாய் பேசினவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்கின்ற கண்ணோட்டத்தில் இங்கே பேசுகிறார். உங்களுக்கு அதனால் மற்றவர்களுக்கு சிலருக்கு வேண்டியது போல நாங்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு ஒரு கடிதம் என்கின்ற ஒரு சாட்சி தேவையில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் தான் ஊழியம் செய்து மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நிருபம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்வார்கள், எங்களை பார்க்க வேண்டாம், நாங்கள் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்வோம், நீ இயேசுவை பார் என்பதாக சொல்வார்கள். பவுல் சொல்கிறார், இல்லை, நீங்கள் நிருபங்கள். நிருபம் என்றால் என்ன? பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை வாசித்து பார்த்தால் அதிலே பெரும் இரண்டு பகுதிகளாக பிரித்தால், ஒரு பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை குறித்து, அந்த கிருபையினால் நாம் மீட்கப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அதன் அடுத்த பகுதியிலே அப்படி கிருபையினால் மீட்கப்பட்டவர்களில் காணப்பட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பொறுப்புகளை குறித்து பவுல் விளக்கமாக எழுதியிருப்பார். இந்த காரியங்களை உள்ளடக்கிய நிருபங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, அதாவது வாயினால் அல்ல வாழ்க்கையினால் அவரை காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இங்கே பவுல் அறிவுறுத்துகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட கிருபையை வெளிப்படுத்துகிறவர்களாக, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்கள் வாழ்க்கையை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்களே ஒரு நிருபமாக. பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை படிக்கும் போது எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியுமோ, இயேசு கிறிஸ்துவ மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினால் நம்முடைய பொறுப்புகளை அறிந்ததை செயல்படுத்த முடியுமோ, அதே போல உங்கள் வாழ்க்கையை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்கென்று வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிருபங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், இரண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்களுடைய நிருபம், பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய நிருபம் நீங்கள், சகல மனிதரும் அறிந்து வாசிக்கப்படத்தக்க நிருபமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களது நிருபங்களாக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு வேதத்தை கொடுத்து படி படி என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக படிக்க மாட்டார், அவருடைய பார்வையில் இது ஒரு மத புத்தகமாக காணப்படும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு வேத புத்தகத்தை காணத்தக்க விதத்திலே அமையுமானால் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு அப்படி இல்லை. மனிதர்களிடத்திலே என்ன குணம் காணப்படுகிறது தெரியுமா? என்னை பார்க்காதே, நீ கடவுளை பார் என்று சொல்லுகிறவர்களாகத்தான் இன்றைக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். போதகர்கள் எனப்படுகிறவர்களே, நீ நாங்கள் தவறு செய்து கொண்டுதான் நிற்போம், எங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை பார் என்பதாக மாத்திரம் சொல்லுகிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒன்று கொரிந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்னுடைய வாழ்க்கை பா என்று சொல்லத்தக்கவர்களாக நாம் மாற வேண்டும். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பிலிப்பியர் சபைக்கு இப்படியாக பவுல் எழுதுகிறார், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லி பவுல் மனிதர்களை தான் சொல்லுகிறார். இந்த மனிதர்களை நாங்கள் வழிகாட்டுகிறபடி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? எங்களை எல்லாம் மாதிரியாக பின்பற்றாது, காரணம் நாங்கள் எல்லாம் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுவை பார்த்தால் போதும் என்று சொல்லி
சொல்வோம் என்று சொன்னால் எப்படி ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள்? விசுவாசிகள் இடறி போகாமல் இருப்பார்கள். எங்கள் பாஸ்டரே சரியாக வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார். மனிதர்களானால் பாத போதர்கள் என்றால் என்று வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல என்று எங்கள் பாஸ்டரே சொல்லிவிட்டார். அவராலே வாழ முடியவில்லை, நாங்கள் எப்படி வாழ்வது என்று சொல்லி விசுவாசிகள் இடறி போவார்கள். அங்கேதான் பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். திமோத்தேயுவிலே எப்படி எழுதுகிறார், நீ எல்லா விசுவாசிகளுக்கும் உன்னை மாதிரியாக நிறுத்து, உன்னை மாதிரியாக காண்பி. விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் நீ உன்னை மாதிரியாக காண்பி. தீத்து கதை காரியத்தை எழுதுகிறார், எல்லாவற்றிலும் எல்லா நற்செயல்களை செய்வதற்கும் நீ உன்னை மாதிரியாக காண்பி. அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை மாதிரியாக காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நிருபங்களாக மாற வேண்டும். நாம் இன்றைக்கு டிராக்ஸ் கொடுப்பது, பைபிள் விநியோகிப்பது, இதெல்லாம் தவறில்லை, தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை நாம் கொடுக்கும்போது அவர்கள் படிப்பார்கள், அவர்கள் படித்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையே அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்ஸாக, ஒரு பைபிளாக, ஒரு நிருபமாக காணப்படும் என்றால் நம்முடைய அருகில் உள்ளவர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பார்கள். நாம் அப்படி செய்யாததனால்தான் தோற்றுப்போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் ஒரு நிருபங்களாக மாறட்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை, என்னை பார்க்காதே, நீ கடவுளை பார் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் நாம் வாழ வேண்டும். ஆகவே நாம் யாருக்கும் இடர்கள் உண்டாக்க கூடாது என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நாம் இதற்காக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோம். இந்த உலக காரியங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காகவே இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். எந்த இடத்திலும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு நிருபமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்கின்ற அடிப்படையில் ஒரு நிருபமாக நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆண்டவரை அறியாதவன் ஜாதி பார்க்கிறான், கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவன் அந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலே ஜாதி பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பொருளாசை பண ஆசை இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அதன் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவை அறிந்து கொண்டவனும் பணத்திற்காக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்குவோம் என்றால் அவன் எப்படி உங்களை ஒரு நிருபமாக பார்ப்பான்? எப்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கிறது, இவரிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வான். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்களே நிருபங்களாக இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை ஒரு நிருபமாக மாற்றுங்கள். கடிதத்தில் எழுதி கொடுப்பதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை ஒரு நிருபமாக இருக்கும் என்று சொன்னால் அது அநேகரிடத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நீங்கள் நிருபங்கள் என்பதை மறவாதீர்கள்.